விருந்தா வனசரம் வல்லவி ஜனவல்லவம் ஜெயந்தி சம்பவம் வைஜெயந்தி தாம விபூஷணம் சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம ஆறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாம் ச புராத்தனம் ந தோஷாய ஏத்தத் உபயம் ந குணாயஞ்ச கல்பதை இதோட நிறுத்தினோம் இந்த அடுத்த ஸ்லோகம் என்ன சோ பழசு அப்படிங்கிறதுனால எல்லாம் நல்லது புதுசு அப்படிங்கிறதுனால எல்லாம் கெட்டது அப்படிங்கற மாதிரி கிடையாது எது வந்து இப்ப பழசா இருக்கோ அது அந்த காலத்துல புதுசா இருக்கும் எது இப்ப புதுசுன்னு சொல்றோமோ காலாந்தரம் இன்னும் கொஞ்சம் காலம் வருஷங்க அப்புறம் அது வந்து பழமையாகும் சோ அதனால பழசு எல்லாம் நல்லது புதுசு எல்லாம் சுமார் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய ஒர்க்கு இப்போ எழுதின ஒர்க்குக்கு அவர் வந்து இது பண்ற இது வந்து நீங்க வந்து நல்ல ஒர்க்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு தேசிகர் வந்து தன் வர்க்க சொல்லிக்கிறார் சரியா படிக்கிறடா அடுத்த ஸ்லோகம் ராஜலட்சுமி மேடம் படிக்கிறடா படிக்கிறேன் பிரபுத்தாம் அனகே மார்க்கே பிரமாத்தியம் தீம் அபிக்வஜத்து

ஒரு நர்த்தகிய வந்து என்ன அப்படின்னா ஒரு நர்த்தகியானவள் நர்த்தகினா டான்சர் அவள் வந்து என்ன அப்படின்னா அனகே மார்கே பிரவருத்தாம் நர்த்தகிமிவ இவ வாசம் வச்சிட்டு பிரமாத்தியந்தீம் அப்படி பாவுக்காக ந அவமன்யந்தே ஸோ வந்து என்ன அப்படின்னா அனகே மார்கே அகஹா அப்படின்னா ஃபிளான் அர்த்தம் தவறு குற்றம் உள்ளது அழுக்கோட இருக்குன்னு அனகஹா அப்படின்னாலே அவங்களுக்கு குற்றமற்றது சோ அந்த மாதிரி மார்க்கம்னு பெயர் உள்ள ஒரு டைப் ஆஃப் நாட்டியம் அதாவது மார்கஹா தேசி அப்படின்னு நிறுத்தம் முக்தம் சங்கீத சாஸ்திரேஷு சோ மார்கஹா தேசின்னு டூ டைப்ஸ் ஆஃப் டான்ஸ் மாதிரி அந்த மார்க்கிற ஒரு டைப் ஆஃப் டான்ஸ நல்லா பிரயோகம் பண்ணி நல்லா கத்துண்ட ஒரு டான்ஸர் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு தவறு வந்தா கூட பாவுகர்கள் வந்து அந்த பாவுகர்கள் அப்படின்னா அந்த நிறுத்த விசேஷக்யா அந்த அந்த நாட்டிய சம்பந்தமான விஷயத்தை அறிந்தவர்கள் அதன அவமன்யந்தே அத வந்து இங்க வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து அவ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு அவ வந்து அதை சுற்றி காட்ட மாட்டா சோ அதே மாதிரி என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஒரு நர்த்தகியினுடைய அந்த நன்றாக அபியாசம் பண்ணப்பட்ட அந்த நடனமானது பாவுகாகான அவன்யந்தேவோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா அனகே மார்கே அப்படின்னு சொல்லும்பொழுது பலவிதமான பாப்பத்துக்கு க்ஷயகாரணமாக இருக்கின்ற அந்த பகவானுடைய சரி சரித்திரத்தை வர்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பதி ஒரு மார்க்கத்தில் பிரவருத்தாம் ஒரு அதுல வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த வாச்சம் அந்த கவிதையை கவிதையானது கொச்சித்து பிரமாத்தியந்தீம் அதுல ஏதாவது ஒரு பிழை இருந்தாலும் கூட பாவுகாகா அப்படின்னா பக்தாகான்னு அர்த்தம் பக்தர்கள் அதை வந்து அவமானப்படுத்துறது இல்லை சோ இதுல வந்து இந்த பாவுகாகங்கிற பதமும் இந்த அனகே மார்கே இந்த மார்க்கம்ங்கிற ரெண்டு பதமும் உங்களுக்கு சிலேஷமா இருக்கு அதாவது ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறது புரியுதா சோ இந்த பிரதிபதார்த்தம் பார்த்தேன்னா உங்களுக்கு அது புரியும் சோ அன்வய அனே மாவீம் இவ வாச்சம் கவசித் பிரமாத்திம் அப்படி பாவுகா நவமே சோ என்ன அனகே அப்படின்னா சகல பாப கஷயணி பலவிதமான பாபங்களை அழிக்க கூடிய விகலித வேதாந்தரந்தசந்தாச்ச மார்கே பகவத் சரித்த கிரதன ரூபே பதி மார்கனான்றி நிற்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த அனகம் அப்படின்னா சகல பாப்ப கஷயகாரிணி இந்த வந்து மார்கே பலவிதமான பாபங்களை க்ஷயம் அழிக்கக்கூடிய கூடிய இதுவே நீங்க நர்த்தகிக்கு சொல்லணும் அப்படின்னா விகலித வேத்தியாந்தர ரசானந்த சந்தாயினி விகலிதம் அப்படின்னா கலிதம்னா ஸ்கலித்தம் அர்த்தம் விகலிதம் அப்படின்னா அஸ்கலிதம் நழுவாத வேத்தியாந்தரம் சோ வேத்தியாந்தர ரசானந்த சந்தாயினி பலவிதமான அஹ் வேறு விதமாக அறியக்கூடிய அந்த ரசானந்தத்தை கொடுக்கக்கூடிய மார்கே அப்படின்னா சரித கிரதன ரூபே பதி பகவானுடைய சரித்தம் என்கின்ற கிரதனம்னா தொடுக்கிறது அந்த அதை தொடுப்பது அப்படிங்கிற அந்த ரூபத்தில் இருக்கின்ற பதி மார்கே நாம்னி நிறத்தை நாட்டியகாரிக்கு சொல்லும்போது மார்கம்னு உள்ள ஒரு நிறத்தை புரியுதா சோ வந்து இங்க என்ன அப்படின்னா அனகே அப்படின்னா இப்போ வந்து இந்த சிலேஷத்துலலாம் வரும்போது என்ன அப்படின்னா நர்த்தகிக்கு அதே வேர்டானது எப்படி யூஸ் ஆகுது அதே மாதிரி இங்க வந்து இந்த வாச்சமுக்கு வந்து அதே வேர்டு எப்படி யூஸ் ஆகுது ஸோ வாச்சமுக்கு வந்து நீங்க சொல்லும்பொழுது அனகே அப்படின்னா சகல பாபக் க்ஷயகாரிணி பலவிதமான பாப்பத்தை போகக்கூடிய அதுவே நர்த்தகிக்கு சொல்லும்பொழுது விகலித வேத்தியாந்தர ரசானந்த சந்தாயினி விகலிதம் நழுவாத ஸ்கலிதமாகாத அஸ்கலிதமாக இருக்கின்ற வேத்தியாந்தரம் அப்படின்னா அந்த தன்னுடைய அந்த அந்த ஒரு ரசானந்தத்தை சந்தாயினி கொடுக்க கூடியவளான மார்கே அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசம்க்கு சொல்லும் பொழுது பகவத் சரித கிரதன ரூபே பதி பகவானுடைய சரித்திரம்னா தொடுக்கிறது அதை தொடுக்கின்ற ரூபத்தில் இருக்கின்ற பதி மார்க்கத்தில் நர்த்தகிக்கு சொல்லும்போது மார்க்க நாங்யின் நிறுத்தே மார்க்கம்னு பெயருள்ள ஒரு நிறுத்தத்தில் அதாவது தேசி மார்க்கம்னு ரெண்டு விதமான நிறுத்தம் சங்கீத சாஸ்திரத்துல சொல்லியிருக்காள் சோ எந்த ஒரு நர்த்தகியானவள் இந்த அனகே மார்கே அப்படின்னா பிழையில்லாத மார்க்கம்னு பெயருள்ள ஒரு நாட்டியத்தை நாட்டியத்தில் பிரவருத்தாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உத்தியுக்தாம் வா நியம் இவ ஒரு நர்த்தகியை போல நிறே கிருத்த அபியாசாம் வனிதாம் இவ நாட்டியத்தில் ஒரு அபியாசத்தோடு பிராக்டிஸோடு இருக்கின்ற ஒரு வனிதாம் ஒரு ஸ்திரீயை போல வாச்சம் இந்த கவிதையானது குவச்சித்து ஏதோ ஒரு இடத்தில் கஸ்மிச்சித்து பகவத் சரித்த குண வர்ணன விஷயே பகவானுடைய சரித்திரத்தை சரித்திரங்களோட அந்த குணங்களை வந்து வர்ணிக்கின்ற அந்த விஷயத்தில் சப்தார்த்த குண தோஷாதி விஷயவா சப்தம் அர்த்தம் குணங்கள் முதலிய தோஷாதி விஷயங்களோ பிரமாத்தியந்தியும் அப்பி அனவதானி ஏதாவது ஒரு இடத்துல அப்படி இப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட பாவுகாகா அப்படின்னா பகவான் சரித்திரத்தை வர்ணிக்கிற இடத்துல பக்தாகான்னு அர்த்தம் அந்த நாட்டியத்தை பத்தி உனக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றா பாருங்கோ கிரிட்டிக்ஸ் இருக்கா பாருங்க அவளுக்கு வந்து நிறுத்த விசேஷக்ஞா டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் டான்ஸ் அத தெரிஞ்சுட்டு இருக்கவா நிறுத்த விசேஷக்யாகவா ந அவன்யன்தே ந அபமான திரஸ்கு சோ எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு அனகே மார்கே பிரவிர்த்தாம் நர்த்தகி ஒரு அனகா கொஞ்சம் கூட வந்து ஃபிளாவே இல்லாம மார்க்கம்னு பெயர் உள்ள ஒரு டான்ஸ் ஃபார்ம்ல பிரகிருத்தாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நர்த்தகியானவள் நர்த்தகியை அவ வந்து பிரமாத்தியும் அப்படி ஏதோ ஒன்னு ஒரு இடம் அந்த போஸ்டர் சரியில்லை இல்லைன்னா எக்ஸ்பிரஷன் சரியில்லை அப்படின்னா கூட பாவுக்காக ந அவமன்யந்தே அபமானம் பண்ணி திரஸ்காரம் பண்ண மாட்டாளோ அதே மாதிரி இந்த பகவானுடைய சரித்திர வர்ணிக்கிற அனகே மார்கேன்னு சொல்லும் பொழுது பகவத் சரித்த கிரதன ரூபே பதி பகவானுடைய சரித்திரத்தை தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் பிரவருத்தாம் ஈடுபட்ட பிரவருத்தாம் வாச்சம் இந்த அந்த வாக்கானது கொச்சித்து பிரமாத்தியந்தியும் அப்ப பாவுகாக ந பக்தாள் வந்து அதை அவமனிக்க மாட்டான் எப்படி வந்து ஒரு நர்த்தகிய வந்து அந்த பாவுக்காக அந்த நிருத்த விசேஷக்னியாக வந்து அவமானப்படுத்த மாட்டாளோ அதே மாதிரி இந்த பாவுக்காக இங்க பக்தாக சோ இந்த வந்து இந்த மார்க்கம்ங்கிற பதமும் இந்த பாவுக்காக பதமும் உபயார்த்தம் வருது நர்த்தகிக்கு உபயோகம் பண்ணும்போது மார்க்கங்கிறது இட்ஸ் நேம் ஆஃப் அன் ஆர்ட் ஃபார்ம் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ டான்ஸ் ஃபார்ம் அதே மாதிரி பாவுகாகான்னு நர்த்தகிக்கு சொல்லும் பொழுது அந்த நிற்த்த விசேஷக்ஞியாக நாட்டிய சம்பந்தமான விஷயங்களை அறிந்தவர்கள் அர்த்தம் அதே மாதிரி இங்க மார்க்கம் பாவுகாகா அந்த ரெண்டு பதமும் இந்த வாச்சம் இந்த கவிதைக்கு சொல்லும் பொழுது இவர் பண்ண இந்த படைப்புக்கு சொல்லும் பொழுது மார்கே அப்படின்னா பகவானுடைய அந்த சரித்திரத்தை தொடுப்பது என்கின்ற ஒரு மார்க்கம்னு அர்த்தம் நடத்துக்கணும் பாவுகாகாங்கிறது இங்க பக்தாகாங்கிற அர்த்தம் சரியா இருக்கா

செய்கிறது செய்கின்ற அந்த பகவச் சரித்திர நிபந்தன ரூபே மார்கே பகவானுடைய சரித்திரத்தை நிபந்தனம்னா ஒரு கட்டுரை மாதிரி அந்த ரூபத்துல இருக்கின்ற அந்த மார்கே அந்த வழியில் பிரசுருதாயா சென்று கொண்டு இருக்கின்ற ஸ்ப்ரெட் ஆகி இருக்கின்ற அந்த வாக்கு ரூபாயாக கவிதாயாக வாக்கு ரூபமாக இருக்கின்ற அந்த கவிதையானது கவிதைக்கு குத்திரச்சித்து பிரமாதே அப்படி ஏதோ ஒரு இடத்தில் பிரமாதக அப்படின்னா தவறுன்னு அர்த்தம் தமிழ் பிரமாதம்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா பிரமாதனா மிஸ்டேக் நடத்தும் சம்ஸ்கிருதத்துல சோ குத்திரச்சித்து பிரமாதே அப்படி ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு பிழை இருந்த பொழுதிலும் கூட மார்க நிருத்தியே அனவத்தியே சுசிக்ஷிதாம் நர்த்தகியம் இவ மார்க்கம் இது நிறையம் மார்க்கம்னு பெயருள்ள ஒரு நிறைய அந்த டான்ஸ் ஃபார்ம்ல அனவத்தியே கொஞ்சம் கூட பிழையில்லாத மார்க்க நிறுத்தியே சுசிக் நர்த்தகீம் இவ நன்றாக தேர்ச்சி பெற்ற ஒரு நடன கலைஞரை போல ஒரு ஸ்திரீயை போல பக்தாக ரசக்ஞாகா சாம் அனுமன்யந்தே இவ பக்தர்களும் ரசத்தை அரசம் ஜானாதி இது ரசஜா அந்த ரசத்தை அறிந்தவர்களும் தாம் அந்த கா தாம்ங்கிறது தாம் கவிதா தாம் வாசம் தே அனுமன்யந்தி அக்ரி புழ இருந்தாலும் அந்த 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 தட் டான்சர் டேக்கன் டு அதை அப்ரிசியேட் பண்ணுவான் வெல் ஆன் தி ஸ்டேஜ் வந்து ஏதாவது வந்து ஒரு ஒன்னு ரெண்டு தவறு பண்ணா கூட அதை வந்து பெருசா ஆக்க மாட்டா பாவுக்கா அதாவது கிரிட்டிக்ஸ்ங்கிறது வேற குத்தம் கண்டுபிடிச்சு பேர் சொல்றவா அது வேற விஷயம் சோ அந்த மாதிரி இருக்கா எல்லாத்துக்கும் நீங்க அதுல ஒரே ஒரு லக்காரம் வந்து கொஞ்சம் கோணம் எல்லாம் எழுதிட்டேன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க இவ்வளவு பெரிய ஒரு புக்கை எழுதும்போது சோ அது வந்து அந்த மாதிரி இது சரியா அதான் மேல இங்க வந்து விசேஷா என்ன அப்படின்னா அகவிருத்தம் அனகம் சரியா அகஹானா உங்களுக்கு வந்து பிழை அகவிருத்தம்ங்கிறது அனகம் அனகா அத்த சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி கலிதா சல்ஸ் நாமத்துல இருக்கோம் அனகா அனகா சோ நிறம் அப்படின்னா சில்பம் நர்த்தகி சோ நிறுத்தம்ங்கிறது தான் அவளுக்கு ஒரு சில்பங்கிறது ஆர்ட் ஸோ நிறுத்தமே ஆர்ட் யாருக்கோ அவ தான் நிறுத்தக்கி அத்த மார்க்க பாவுக சப்தா சப்தாபியாம் பின்ன அர்த்த துவய போதாது ஸ்லேஷாலங்காரம் ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த மார்க்கம் பாவுக்கம் இந்த ரெண்டு பதங்களிலாலையும் சப்தங்களிலேயும் பின்ன அர்த்த துவய போதாது டிஃப்ரெண்டான பின்னம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அர்த்தத்வயம் இரண்டு அர்த்தங்களை குறிப்பிட் குறிப்பிடுவதால் என்ன எங்க வந்து ஸ்லேஷ அலங்காரம் ஒரே பதத்துக்கு பின்னமா ரெண்டு அர்த்தம் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிலேஷம்னு பேரு சரியா அதான் அப்புறம் ஸ்லிஷ்ட பத உபாத்தையோகோ துவயோரபி அர்த்தையோகோ வாச்சக நர்த்தகி சாமியே சமான சித்தியர்த்தம் இந்த அதிசயோப்தியை மாத்திரம் விட்டுருங்க நான் அப்புறமா சொல்றேன் இத சரியா அதுக்கப்புறம் தன் மூலக நர்த்தகி உபமாலங்காரக சோ இதுக்கு வந்து சமான தர்மம் சொல்லிட்டு அதுக்கு மூலம் அந்த நர்த்தகியும் இவை நர்த்தகியும் இவை பாவுகாகா சோ நர்த்தகியும் இவை அந்த வாசம் ஸோ அதனால உங்களுக்கு இங்க உபமாலங்காரம் அந்த கவிதையை அந்த நர்த்தகியோட கம்பேர் பண்றார் ஸோ அதனால வந்து இங்க உபமாலங்காரம் இதுக்கு வந்து ஸ்லேஷபூத்தேன்னு இந்த ரெண்டு சமான தர்மம் சொல்றார் ஒன்னு வந்து மார்க்கம் இன்னொன்னு வந்து உங்களுக்கு இதுக்கு பாவுகாகா இந்த ரெண்டும் வந்து சொல்றான் இல்லையா சோ அதனால அந்த ரெண்டும் வந்து ஒரு சமான தர்மமா இதுக்கு கல்பிச்சு கல்பிச்சுண்டு அதிகயோக்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கார் அண்ட் தன் மூலக நர்த்தகியம் இது அந்த இடத்துல உங்களுக்கு உபமான காரம் சரியா அதான் சோ பிரவத்தா மனகே மார்கே பிரமாத்தியந்தீம் அப்படி குவச்சித்து ந வாஜம் அவமன்யந்தே நர்த்தகியம் இவ பாவுகாக அடுத்து ஸ்லோகம் படிக்கிறளா ஆஹ் படிங்க

வசுதேவ 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 தான் இருக்கு அதுலயும் வாசுதேவ எனக்கு பை மிஸ்டேக் சாரி அது வக்ஷே வசுதேவரனுடைய சுதசிய உதயம் அந்த பிறப்பு அதை அகம் வக்ஷே நான் சொல்ல போறேன் சோ விஹாய தகம் விரீழாம் வியாச வேதாரணவ அமத் வேதாரணவ அமிர்தம் வக்ஷே விபுத ஜீவாத்தும் வாசுதேவ சுதோதயம் தத்து தத்து அப்படின்னா தஸ்மாத் காரண அர்த்தம் இப்போ இத்தனை நான் சொல்லிட்டேன் பாருங்க வியாசர் இருக்கு இல்லையா வல்மீகிக்கு அப்புறம் காளிதாசர் வரலையா அந்த மாதிரி இவ்வளவு பூர்வ பீட்டிக்க போட்டிருக்கேன்ல இந்த ஒரு காரணத்துனால வாட் எவர் ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் அவர் முன்ன சப்ஸ்டான்சியேட் பண்ணிருக்கேன் பார் அந்த ரீசன்ஸ்னால அகம் நான் என்ன அப்படின்னா விரீடாம் அப்படின்னா விரீடாம் வெட்கத்தை விட்டு விட்டு வியாச வியாச வேதார்ணவ மிருதம்னவா மிருதம் வியாச வியாசரனுடைய வேதம் அது எதுனா மகாபாரதம் ததேவ அரணவகா அதே சமுத்திரம் அதுவே தசிய அமிர்தம் அதனுடைய அமிர்தம்னா சாரபூதம் எசன்ஸ் அந்த எசன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா விபுத ஜீவாத்தும் விபுதாளுக்கெல்லாம் ஒரு போக்கிய பதார்த்தம் அவ வந்து அனுபவிக்க கூடிய கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா ஜீவன ஔஷதம் வாழ்க்கைக்கு ஒரு மருந்து போல அப்படின்னா மருந்துனா கசக்குமா அப்படின்னா அப்படி இல்லை வாழ்க்கையே நன்னா செய்ய செல்ல செல்றதுக்கு ஒரு ஔஷதம் போல இருக்கின்ற அந்த வசுதேவ சுதோதயம் வசுதேவரனுடைய சுதகா கிருஷ்ணகா அவருடைய உதயம் அவருடைய அபியுதய சரித்தம் அதை அகம் பக்ஷன் இதுதான் அதனுடைய அர்த்தம் பிரதிபதார்த்தம் தது தஸ்மாத் காரணாது அப்படின்னா இத்தனை நேரம் நான் சொல்லின்னு வந்தேன் எவ்வளவோ விஷயங்கள் இந்த காரணத்தின் பொருட்டு ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஏன் எழுதணும் நான் ஏன் இதை எழுத கூடாது இந்த மாதிரி பல விதமா நான் சொல்லிட்டு வந்தேன் தஸ்மாத் காரணாது அகம் கவிஹி வேதாந்தாச்சாரியக ஓகேவா இது வந்து அவர் எழுதிக்கல பின்னாடி வரவா இதுக்கு வியாக்கியானம் எழுதனவா எழுதியிருக்கா அகம் கவிஹி வேதாந்தாச்சாரிய விரீடாம் அபஹசிஷ்யந்தி இது லஜ்ஜா மத்தவா வந்து சிரிப்பா அதனால ஒரு வெக்கம் வந்துடும் அந்த வெக்கத்தை வியாய தியக்வா விட்டு வியாச வேதாரணவாமதம் வியாசிய வேதகா வியாசரனுடைய வேதம் எதுனா மகாபாரதம் பாகவதம் எல்லாமே ததேவ அர்ணவ அதுவே ஒரு சமுத்திரா அமிர்தம் அதனுடைய அமிர்தவது சாரபூதம் அமிர்தம் எப்படி தித்திக்குமோ அமிர்தம் வந்து சுவைக்கிறதுக்கு எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ அமிர்தம் கிம்ன எதின சொன்னார் தான் அமிர்தம் அந்த அமிர்தம் கடைச்சு அப்படின்னா மாணவன் எல்லாம் வேண்டாம் வச்சுக்கோங்க எங்களுக்கு அவசியமே இல்லைன்னு யாராவது சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம் அந்த அமிர்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமிர்தவது சாரபூதம் அமிர்தத்தை போல ஒரே எசன்ஸ் இருக்கின்ற சாரத்தோடு இருக்கின்ற ஜீவாத்தும் அப்படின்னா விபுதானாம் இந்த விதுஷாம் விதுஷர்களுடைய விபுதர் படிச்ச வாழ்னுடைய அவர் தேவானாம் எல்லாருக்கும் ஜீவாத்தும் அப்படின்னா போக்கிய பதார்த்தம் இல்லைன்னா ஜீவன ஔஷதம் அவளுக்கு ஜீவனத்துக்கு ஒரு ஓஷதி போல இருக்கின்ற அந்த வசுதேவது எல்லாமே அதுக்கு அப்ஜெக்ட் வசுதேவ சுதோதயம் அந்த வசுதேவஸ்ய வசுதேவ சுதசிய அந்த வசுதேவஸ்ய சுதா வசுதேவ சுதா தசிய அந்த கிருஷ்ணசிய கிருஷ்ணர்னுடைய உதயம்

கிருஷ்ண அபியுதய சரித்தம் அகம் வர்ண வர்ணயிஷ்யே இது கவி வந்ததி சோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா மகதாம் மார்க்கே பிரவர்த்தத்துவாது ஒரு பெரிய மார்க்கத்துல பிரவர்த்திக்கின்ற ஒரு காரணத்தினால் என்ன அப்படின்னா பாபக் கர பிரபந்த கிரதனே பாப்பத்தை க்ஷயம் அப்படின்னா குறைக்கிறது பாப்பானாம் கஷயம் பாபக்ஷயம் அம்ப பாபக்ஷயசிய கர பாபயம் கரோதி அஹ் க்ஷயம் கரோதி இது பாபக்ஷயகர அந்த பாபக் பாப்பக்ஷயத்தை செய்கின்ற இந்த பிரபந்த கிரதனே இந்த பிரபந்தம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு பிரபந்தம்னா எஸ் ஏ பிரபந்தம்னா ஒரு ரச்சனா அத கிரதனே அதை தொடுப்பதில் பிரமாதே சத்தியபி ஏதாவது ஒரு தவறு இருந்த பொழுதிலும் கூட பக்தானாம் தத்திர ஹேய அபாவ அபாவாத அதாவது உபாதேயம் ஹேயம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஹேயோபாதேயம்னு சாஸ்திரத்துல எல்லாம் நிறைய வரும் ஹேயம் அப்படின்னா விடுறது நிஷேதங்கள் உபாதேயம்னா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் சோ இங்க ஹேயா ஹேய பாவ அபாவ சோ அந்த விடுறதுங்கிற ஒரு பாவத்துக்கு அபாவம் அப்படின்னா நாட் ஓமிட்டிங்னு அர்த்தம் சரியா ஹேய பாவா பாவா தேஜ ஆஹ் ஹேய பாவம் ஹேய பாவம் அப்படிங்கறது விட ஹேயசிய பாவம் ஹேய பாவம் விடுறதுங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஒரு அபாவம் அப்படின்னா விடலன்னு அர்த்தம் விடலைன்னு அர்த்தம் சரியா இப்ப வந்து கடம் அஸ்தின்னு சொல்றேன் கட்டாபாவக அப்படின்னா கட்டம் இல்லைன்னு அர்த்தம் கட்டாபாவா பாவகன்னா கட்டம் இருக்குன்னு அர்த்தம் கட்ட அபாவத்துக்கு அபாவம் ஆமா இங்க ஹேய பாவ அபாவாது ஜ அப்படின்னா ஹேய பாவம் விடுறதுங்கிற ஒரு பாவத்துக்கு அபாவம் இங்க சோ இட்ஸ் நாட் ஓமிட்டிங்னு அர்த்தம் சோ அந்த பக்தானா சோ பாபக்ஷய கர பிரபந்த கிரதனே பிரமாதே சத்யபி அதுல ஏதோ ஒரு தவறு இருந்த பொழுவிலும் கூட பக்தானா தத்திர ஹேய பாவா பாவாத்து ஜ லஜ்ஜாம் தெக்தா பகவானோட படிக்கும்போது தப்பு இருக்கு அங்க ஒரு தப்பு இருக்கு இப்போ விவர பாத்தல் நொச்சூர் பார்த்தா சொல்லுவார் பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் காளிதாசரனுடைய ஒர்க்லயும் நீங்க வந்து கிராமட்டிக்கல் எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய கண்டுபிடிக்கலாம் ஆனா அங்க யார பத்தி வர்ணிக்கிறது பாபக்ஷய கர பிரபந்த கிரதனை பிரமாதே சத்தியபி அங்க ஏதோ ஒரு அதாவது அபானீனியன் பிரயோகாஸ் இன் காளிதாசாஸ் ஒர்க் அப்படின்னு செமினார் நடத்துவா எங்க வாத்தியாருக்கு எல்லாம் கோபமா வரும் அவர் என்ன நல்லது சொல்லியிருக்காரு என்ன பொயட்ரி என்ன ந சொல்லி கொடுத்துருக்காரு எவ்வளவு வந்து நன்னா வந்து உலகத்துக்கு வந்து தன்னோட படைப்பை காமிச்சிருக்காருங்கிறத அப்ரிஷியேட் பண்ணாம புத்தம் கண்டுபிடிக்க கூடாது அதுக்கு நான் வந்து பிரமாதத்தோட தவறோட புக்கு எழுதணும்னு சொல்ல வரல சோ பாப கஷயகர பிரபந்த கிரதனே பிரமாதே சத்தியபி அந்த பாப பாப்பத்தை போக்கக்கூடிய கூடிய அந்த பிரபந்தத்தை கிரதனம் தொடுப்பு தொடுப்பதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தா கூட பக்தானாம் பக்தர்களுக்கு தத்ர அப்படின்னா தஸ்மின் விஷய அந்த ரச்சனாயாம் தஸ்யாம் ரச்சனாயாம் ஹேய பாவா பாவா தேஜ விடுறதுங்கிறது கிடையாது லஜ்ஜாம் மகாபாரத மகாபாரதூதம் விதுஷாம் ஜீவன ஔஷத ரூபம் விதுஷாம் நிறைய விபுதானாம் நல்ல படித்தவாழ்னுடைய தேவானாம் ஜீவன ஔஷத ரூபம் மகாபாரத சாரபூதம் ஜீவ ஜீவனத்துக்கு ஒரு ஔஷதம் போல இருக்கின்ற மகாபாரதத்தினுடைய சாரபூதமாக இருக்கின்ற கிருஷ்ண அப்யுதய சரித்தம் கிருஷ்ணனுடைய பொறப்பு அப்படிங்கிற ஒரு சரித்தத்தை கவிணிக்க போகிறேன் அப்படின்னு வருமே இல்ல கவிதா ஹேயோபாதே வர்ஜிதா உங்களுக்கு வந்து சாஸ்திர பாடத்துல எல்லாத்துலயுமே ஹேயம் உபாதயம் வந்துட் திருப்பி திருப்பி சரியா அது இல்லாமல் அதாவது எப்படி வந்து சாஸ்திரத்தில் பிரவர்த்திக்கணும் அப்படின்னா ஒரு ஹேயம் சொல்லணும் இல்லைன்னா ஒரு உபாதயம் சொல்லணும் ஒரு நிஷித்த கர்மா சொல்லணும் இல்லைன்னா ஒரு பிரவருத்தியை சொல்லணும் பிரவருத்தி ஒன்று சொல்லணும் நிவர்த்தி ஒன்று சொல்லணும் பிரவருத்தியும் இல்லாமல் நிவர்த்தியும் இல்லாமல் ஒரு சாஸ்திர ஒரு கர்மாவானது இருக்காது அப்படின்னு சொல்லுவான் ஜென்ரலி ஸோ அதில் இந்த ஹேவோபாதயம் ரொம்ப யூஸ் பண்ணுவான் வியாச வேதார்ணவ அமிருதம் இத்த வேத அர்ணவ விபுத ஜீவாத்தும் இத்தே ஸ்லேஷேன வித்வாம் தேவா இது அவேத ஆரோபாத்து உபயத்திர ரூபகாலங்காரம் அதாவது சப்தம் போட்டு வேதம் இவ அருணவம் அப்படின்னு சொன்னோம்னா வேதத்தை போல அருணவம்னு ஆயிடும் அப்ப அவங்க உபமாலங்காரம் அது வந்து சமான தர்மம் சொல்லணும்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இது வந்து சந்திரன் சந்திர இவ முகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா சந்திரனை போல அழகாக இருக்கணும் முகம் நான் வந்து வேற ஏதோ ஒன்று சந்திர இவ பாக்ஸு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்காது நம்ம வர்ணிக்கிற உபமேயமும் எதை கம்பேர் பண்ணுறோமோ அந்த உபமானம் ரெண்டுத்துக்கும் ஒரு சமான தர்மம்ங்கிறது இருக்கணும் அப்போதான் நீங்கள் உபமானங்காரன்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல வியாச வேதார்ணவ அமிரு வேதாரணவாமிரதம் இத்தியத்துல வேதமே அருணவம் வேதமே சமுத்திரம் அப்படின்னு ஒரு ஏவாகாரம் போட்டு ஒரு ஆரோபம் பண்ணுறோம் அந்த வேதமே சந்திர முகம் அப்படின்னு சொன்னா சந்திரமே முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எம்பசிஸ் வரும்பொழுது அந்த நேரத்துல ரூபகாலங்காரம் அதே மாதிரி விபுத ஜீவாத்துவ விபுதம்ங்கிற ஒரு சப்தத்தினால வித்வாம்சகான்னு ஒரு அர்த்தம் வருது தேவாகான்னு வருது சோ ஏவ தேவாகான்னு ஒரு அபேத ஆரோபம் இருக்கு அங்கேயும் உங்களுக்கு ரூபகாலங்காரம் சரியா அதுக்காக ஜீவாதும் அது ஆமா விபுதம் வந்து உங்களுக்கு ஸ்லேஷம் விபுத சப்தே ஸ்லேஷேன விபுத ஜீவா தும்னு அந்த பதத்தை எடுத்து காமிக்கிறார் நமக்கு அது சிங்கிள் பதமா கொடுத்துருக்கா இல்லையா ஸ்லோகத்துல அதனால அந்த விபுத ஜீவாத்துங்கிற இடத்துல விபுத சப்தே விபுத சப்தமானது ஸ்லேஷேன வித்வாம்சகா அவாளே வந்து தேவாகா இது சேத ஆரோபாத்து உங்களுக்கு வந்து உபயத்திர ரூபகாலங்காரா சிபுத ஜீவாத்துவம் இத்திய ஸ்லேஷ சோ இந்த ரூபகாலங்காரத்துக்கு சகாயபூதமா எது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த விபுத ஜீவாத்துங்கிற இடத்துல அது ஸ்லேஷ பிரணி அனுப்பிரணீதமா இருக்கு அனுப்பிராணிதமா இருக்கு சரியா அதான் விஹாய ததகம் விரீணா வியாச வேதாரணவாமதம்

கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏக விஸ்வமிதம் சித்ரம் விபு ஸ்ரீமான் அஜிஜனத் சோ ஸ்வயம் ஸ்வஸ்மின் அஜிஜனத் தானே தன்னிடத்தில் அஜிஜனத் அப்படின்னா உண்டாக்கினார் அஜிஜனத்துங்கிறது உங்களுக்கு ஜனீர் வரும் சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வயம் ஸ்வஸ்மின் தானே தன்னிடத்தில் உண்டாக்கினார் ஸ்ரீமான் ஏகா விபுகூ அப்படின்னா சர்வ வியாபியம் அர்த்தம் எல்லா இடத்திலயும் இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீமான் சோ ஸ்ரீஹி யார்கிட்ட இருக்கோ அவர் ஸ்ரீமான் லக்ஷ்மி யார்கிட்ட நிவாசம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட அவர் ஏகா அப்படின்னா வேற யாரும் அசா அசாய வேற யாரும் இல்லாமல் அவர் ஒத்தராகவே இதம் விஸ்வம் சித்திரம் இந்த விஸ்வம் ரூபமாக இருக்கின்ற இந்த பூதமாக இருக்கின்ற இந்த விஸ்வம் அப்படிங்கிறத கிருபாரூஷிதையா கிரீடா கிரீடா தூலிகையா ஸ்வயம் ஸ்வஸ்மின் அஜீஜனது கிருபா ரூஷிதையா அப்படின்னா தய கிருபான தயை தயையில் நனைக்கப்பட்ட உங்களுக்கு வந்து ரூஷிதம்னா பெயிண்ட் தயைங்கிற ஒரு பெயிண்ட்னால கிருபா கிரீடா தூலிகையா கிரீடான தன்னுடைய லீலை அப்படிங்கிற தூலிக்கான ப்ரஷ் அதனால ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் ஸ்வயம் தானே ஏக சன்னு ஒருவராக இருந்து கொண்டு இதம் சித்திரம் விஸ்வம் விபுகூ ஸ்ரீமான் அஜிஜனது இந்த ஆச்சரிய பூதமான இந்த ஆலோக்கியம் ஆச்சரிய பூதமாக இருக்கின்ற இந்த ஆலோக்கியத்தை இந்த ஒரு பெயிண்டிங் உலகங்கிற ஒரு பெயிண்டிங்க அவர் வந்து எதனால பெயிண்ட் பண்றார் அப்படின்னா தன்னுடைய தயா அப்படி அதுல நினைக்கப்பட்ட ஒரு தயங்குற ஒரு பெயிண்ட வச்சுண்டு கிருபா தன்னுடைய லீலா அப்படிங்கற ஒரு பிரஷனாலையும் இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்றார் பலவிதமான ஜீவராசிகளை உண்டாக்குறார் எத்தனை கோட்டி ஜீவராசிகள் இல்லையா ரொம்ப அழகான ஸ்லோகம் கற்பனை ஆமா உங்களுக்கு வந்து ஸ்வேதஜம் உத்விஜம் ஜராயுஜம் அண்டஜம் அப்படின்னு பலவிதமான ஜீவராசிகள் இருக்கு வேறு வேறு இருந்து வர்றது எத்தனையோ ஜீவராசிகள் அப்புறம் இருந்து பேத்துண்டு வருது எத்தனையோ ஜீவராசிகள் அதுக்கப்புறம் ஒரு அம்மாவினுடைய ஊம்புலேந்து வருது எவ்வளோ முட்டையிலேருந்து வருது இந்த மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத கோட்டானு கோடி ஜீவராசிகள் அவர் தன்னிடத்தில் தானே அதிர்ஷ்டானமா இருந்துட்டு தன்னிடத்தில் இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்றார் அது வந்து சிருஷ்டிகர்த்தா அதுதான் அவங்களுக்கு பிரம்மன் அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது எந்த காரியத்தையும் பண்ணாது அது மாயாவோட சேரும் பொழுது சிருஷ்டி காலத்துல பிரம்மா லய காலத்துல சிவன் பரமேஸ்வரன் இது காலத்துல அவங்களுக்கு காப்பாத்துற காலத்துல அவங்களுக்கு வந்து மகாவிஷ்ணு அந்த மாதிரி இருந்து சிருஷ்டி பண்றார் தன்னை தன்னிடத்தில் சிருஷ்டி பண்றாருங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து அத்யதத்துல எக்ஸாம்பிள் வந்து இந்த லூதா தந்து எப்படி வந்து ஒரு ஸ்பைடர் ஆனது தன்னுடைய தானே அது சிருஷ்டி பண்ணிட்டு தன்னு இருந்து தானே அந்த காப் வருது தன்குள்ளேயே இழுத்துக்கிறது அதுக்கப்புறம் சோ அததான் வந்து எக்ஸாம்பிளா கொடுப்பார் எப்படி ஒரு 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 சொல்லுவா சோ அது வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு பானை பண்ணனும்னா அதுக்கு வந்து ஒரு உபாதான காரணம் வேணும் ஒரு நிமித்த காரணம் வேணும் உபாதான காரணம்ங்கிறது மெட்டீரியல் காசு அதுக்கு உண்டான ஒரு மண் சக்கரம் எல்லாம் வேணும் அதுக்கு நிமித்த காரணமாக இருக்கின்ற ஒரு குயவன் வேணும் இதெல்லாம் பண்றதுக்கு சோ இந்த மாதிரி ஒரு பாட்டுங்கறதுக்கு உண்டாறதுக்கு ஒரு குயவன் ஒருத்தன் தனியா வேணும் ஒரு மெட்டீரியல் காசு உபாதான காரணம்ங்கிறது வேணும் ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா பகவானே தானாகவே இருந்து கொண்டு தன்னிடத்திலே இந்த இதை வந்து தானே உபாதான காரணமா இருந்துண்டு தானே நிமித்த காரணமா இருந்துண்டு எப்படி ஒரு லூதா தந்துவானது தன்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சுட்டே சிருஷ்டி பண்ணிட்டு தன்கிட்டே அது அப்புறம் இழுத்துக்கிறதோ அந்த மாதிரி பகவான் வந்து சிருஷ்டியே பண்றார் சரியா சோ வந்து இதான் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்மையம் பார்த்தேன்னா விபு ஸ்ரீமான் ஏகா இதம் விஸ்வம் சித்திரம் கிருபா ரூஷிதையா கிரீடா தூலிகையா ஸ்வயம் ஸ்வஸ்மின் அஜீஜனர் விபுகு அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கிறவர் ஆல் பர்வேசுன்னு அர்த்தம் சர்வ வியாபகா எல்லா இடத்துலயும் வியாப்தமா இருக்கின்ற ஸ்ரீமான் அப்படின்னா லக்ஷ்மியா நித்திய யுக்தகா எப்பயோ லக்ஷ்மியோட இருக்கிறவர் அவர் உங்களுக்கு வந்து அவரோட வந்து ஒரு சாரூபியம் சாலோக்கியம் சாமிப்பியம் எல்லாம் ஆயிடலாம் ஆனா ரெண்டே ரெண்டு மாத்திரம் நமக்கு ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை அகார்டிங் டுதம் லட்சுமி பதித்வம்ங்கிறது நமக்கு கிடையாது ஜெகத் சிருஷ்டியும் நமக்கு கிடையாது பகவானோட சாரூபியம் அழிக்கலாம் சாலோக்கியம் அவரை பார்த்துட்டே இருக்கலாம் சாமிப்பியம் அவர் சந்நிதியிலேயே இருந்துட்டு இருக்கலாம் ஆனா லக்ஷ்மி பதித்வம் நமக்கு கிடையாது ஜெகத் சிருஷ்டியும் நமக்கு கிடையாது சோ அதுதான் விபுகூ அப்படின்னா சர்வ வியாபி ஸ்ரீமான் அப்படின்னா எப்பயும் லக்ஷ்மியோட இருக்கிறவர் ஏக அப்படின்னா இவர் ஒத்தரதான் இவர்தரவர் யாரும் கிடையாது இதம் விஸ்வம் சித்திரம் இந்த விஸ்வம்ங்கிற ஒரு சித்திரத்தை கிருபா கிருபாரூஷிதையா தன்னுடைய தயா கிருப அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்னால கிரீடா தூலுக்கையா தன்னுடைய பலவிதமான லீலைகள்ங்கிற ஒரு பிரஷ வச்சுண்டு பிரஷனால ஸ்வயம் தன் ஸ்வதந்திரேன ஆத்மனா தானே ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் அஜிஜ் உண்டாக்கினார் சரியா இது பிரதிபதார்த்தம் பார்த்தேன்னா விபுகு அப்படின்னா நிகில நிகில ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய அனுகூல விதி சக்திமான் நிரதிஷய அப்படின்னா நிகில பூரா ஜகத்தினுடைய சிருஷ்டி சிருஷ்டி பண்றது ஸ்திதி அப்படின்னா அது ஸ்திதிக்கு காரணம் லயம் அழியிறது அதுக்கு அனுகூல வித விவித சக்திமான் விதமான ஸோ வந்து விபுகூ அப்படின்னா உங்களுக்கு ஆல்பர்வேசுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பூரா உலகத்தினுடைய சிருஷ்டி சிருஷ்டிக்கிறது ஸ்திதி அத காப்பாத்துறது அதுக்கப்புறம் லயம் அதுக்கு அனுகூலமான பலவிதமான சக்தியோட இருக்கின்ற நிரதிஷய வைபவச்ச அவருடைய நிறத்தி அதிசயம்னாலே ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் நிரதிஷயம் அப்படின்னா என்லெஸ் லிமிட்லெஸ் ஒரு வைபவத்தோட இருக்கின்ற அதுக்குதான் விபு ஸ்ரீமான் அப்படின்னா லக்ஷ்மியா நித்தியுக்தா எப்பயுமே மகாலட்சுமி அவர்கிட்ட வாசம் பண்ணிட்டு இருக்கா புருஷோத்தமஹா ஏகா அவர் தான் அந்த புருஷோத்தமன் ஏகா அப்படின்னா அவர் கூட வந்து பக்கெட் பிடிச்சுக்கிறதுக்கோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ யாரும் கிடையாது எல்லாம் அவரே தான் பண்ணியிருக்காரு இதம் விஸ்வம் இதம் ஜகத் ரூபம் இந்த ஜகத் ரூபத்தை சித்திரம் அப்படின்னா ஆச்சரியபூதம் ஆலோக்கியம் ஆச்சரியமாக இருக்கின்ற ஆலோக்கியம்னு ஒரு பெயிண்டிங் அந்த கிருபாரூஷிதையா ரூஷித்தையா தயா சித்தையா தயையினால் நனைக்கப்பட்ட கிரீடா தூலிகையா தன்னுடைய லீலா ரூப கூர்ச்சியா கூர்ச்சம்னா உங்களுக்கு பிரஷ்னு அர்த்தம் தந்த கூர்ச்சம்னு சொல்லுவாட டூத் ப்ரஷ்டுக்கு ஸோ லீலா ரூப கூர்ச்சியா தன்னுடைய லீலாங்கிற ரூபமாக இருக்கின்ற அந்த கூர்ச்சத்தினால ஸ்வயம் ஸ்வதந்திர தானாகவே ஆத்மனா தன்னோட தன் தானாகவே ஸ்வஸ்மின் ஆத்மனி இவ தானே அதிர்ஷ்டான பூதமாக இருக்கார் அதுக்கு அஜிஜன ஜனயா ஆச உண்டானார் உண்டாக்கினார் சரியா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூப விவித சக்திமான் அகண்ய வைபவ லக்ஷ்மிபதி புருஷோத்தம சகாயாந்தர நிரபேட்சக ஏவ இதம் விஸ்வரூபம் ஆச்சரியகரம் சித்திரம் தயாரச ரக்தயா ஸ்வலீலா ரூப லேகின்யா ஆத்மனா ஆத்மனியேவ சமுத்பாதையா மாச சரியா சோ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூப விவித சக்திமான் சிருஷ்டி அப்படின்னா கிரியேட் பண்றது ஸ்திதி அப்படின்னா காப்பாத்துறது சம்ஹாரம்னா அழிக்கிறது லயம் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூப இந்த மூன்று ரூபமாக இருக்கின்ற விவித சக்திமான் பலவிதமான சக்தியோட இருக்கின்ற அகண்ய வைபவ அகண்யம் கண்யம்னா கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம் அகண்யம்னா லிமிட்லெஸ் வைபவா யாரு அப்படின்னா லக்ஷ்மீபதி லக்ஷ்மீபதி அவர் தான் யாருனா புருஷோத்தமாக சஹாந்தர நிரபேட்சா வேற ஒரு சகாயம்ங்கிறது அவருக்கு அந்நிய சஹாய ந அபேட்சித்தோ சகாயாந்தர நிரபேட்சா வேற ஒரு சகாயத்தை விரும்பாத நிரபேட்சக ஏவ இதம் விஸ்வரூபம் ஆச்சரியகரம் சித்திரம் இந்த விஸ்வரூபமாக இருக்கின்ற விஸ்வத்தை தன்னுடைய ஆகாரமாக வைத்து கொண்டிருக்கின்ற ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய சித்திரம் சித்திரத்தை தயா ரசரத்தையா தயாங்கிற ரசம்னா பெயிண்ட் அந்த பெயிண்ட் நான் ரசம்னா ஜூஸு கூட ரசம் இருக்கு ஒன்போது எமோஷன்ஸுக்கும் தான் பேரு இந்த இடத்துல பெயிண்ட்னு வச்சுக்கோங்க தயா ரச ரக்தயா அந்த நனைக்கப்பட்ட ஸ்வ லீலா ரூப லேகின்யா தன்னுடைய லீலாங்கிற ஒரு லேக்கனியினால ஆத்மனா ஆத்மனியேவ சமுத்பாதையா மாசை தன்னாலேயே தன்னிடத்தில் உண்டாக்கினார் சரியா இதனுடைய விசேஷம் போட்டிருக்க புருஷசூத்த உத்த பிரகாரே யதுவம் மூலபூத்த பூத்திய சந்திரமச உபத்தி வர்ணயித்தம் உபோத் ரச்சயத்து கவி புருஷோத்தமேனம் விஷ்வம் கிருத்தி சோ புருஷசூத்தத்துல சொன்ன பிரகாரம் சஹசிர சீர்ஷா புருஷ சஹசரா சஹசிர ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி புருஷ சூக்த உக்த பிரகாரேன அந்த புருஷ சூக்தத்துல சொன்ன வழியும் வழி மூலமாக எது வம்ச எது வம்சத்துக்கு மூலபூதமாக இருக்கின்ற சந்திரமசக உற்பத்தி சந்திரமசனுடைய உற்பத்தியை வர்ணையத்தும் அதுதான் ஃபஸ்ட் உற்பத்தி ஆகிறது வர்ணையத்தும் உபோத்காத்தம் ரச்சயதி உபோத்காத்தம்னா இன்ட்ரொடக்ஷன் அந்த இன்ட்ரொடக்ஷனை ரச்சயதி கவிஹி என்ன அப்படின்னா புருஷோத்தமேன இதம் விஸ்வம் கிருத்தம் இதி இந்த விருஷ்ட இந்த இந்த விஸ்வமானது யாரால செய்யப்பட்டதுதான் புருஷோத்தமனால செய்யப்பட்டது அஸ்மின் ஸ்லோகே பிரதிபதம் சாபிப்பிராயம் ஒவ்வொரு பதமும் இதுல வந்து அபிப்பிராயத்தோட தான் போட்டிருக்க அதனாலே சாபிப்பிராய விசேஷனம் அப்படின்னால உங்களுக்கு வந்து பரிகர அலங்காரம் ஏற்கனவே அது பார்ப்போம் நம்போ ஸ்வயம் ஸ்வஸ்மின் இது விசேஷண பகவத நிமித்த காரணத்துவம் உபாதன உபாதான காரணத்துவம் சஸ்தி இது சூச்சியதே ஸ்வயம் தானாகவே ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் அப்படின்னு ரெண்டு விசேஷணம் போட்டிருக்காரு அந்த விசேஷண துவயத்தினால பகவான பகவான் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிமித்த காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம்ங்கிறது உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் நிமித்த காரணம்ங்கிறது உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் காசு உபாதான காரணம்ங்கிறது மெட்டீரியல் காசு ஸோ அந்த பிரபஞ்சத்தினுடைய நிமித்த காரணமும் அவரே உபாதான காரணமே அவ அவர்தான் உபாதான காரணத்துவம் செ அஸ்தி இது சூச்சியே அனைக்க கோட்டி பிரம்மாண்ட அசிய ஜகத்த நிர்மாணி சஹாந்தரபேட்சா ஏக இது விசேஷணே ஸோ ஒவ்வொரு விசேஷணமும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த சொல்றதுக்கு தான் போட்டிருக்கான் ஸ்வயம் ஸ்வஸ்மின்னு சொல்றதுனால இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமும் அவரே உபாதான காரணமும் அவரையும் சொல்றதுக்கோசரம் அதுக்கப்புறம் அநேக கோட்டி எக்கச்சக்க கோட்டி பிரம்மாண்ட பிரம்மாண்ட ரூபமாக இருக்கின்ற இந்த ஜத்த ஜகத்தனுடைய நிர்மா நிர்மாணத்தில் சிருஷ்டி பண்றதுல சகாயாந்தர நிரபேட்சதா ஏக வேற ஒரு சகாயத்தை அபேட்சிக்கவே இல்லை அவர் ஏகா இது விசேஷன நியாயத்தை அவருக்கு வேற யாராவது சரி சிருஷ்டி பண்ணார் ஸ்வயம் ஸ்வஸ்மின்கிறல வேற யாரா சகாய பூதமா வந்தாளா இவ்வளோ கோட்டானு கோட்டி ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணணுமே அப்படின்னா யாருமே இல்லை ஏகாங்கிற ஒரு பதத்தினாலேயே சகாயாந்தர நிரபேட்சதா நியாயதை சரியா சர்வசக்தி மத்துவம் பகவத விபு இத்தியனையான பிரதர்ஷிதை இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜகத்தை வந்து சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கணும் அந்த சக்தி அவர்கிட்ட இருக்காதான் இருக்கு அது அது எந்த பதத்தினால குறிப்பிடப்படுறதுன்னா விபுங்கிற ஒரு பதத்தினால சர்வசக்தி மத்துவம் பகவதாக பகவதா சர்வசக்தி மத்துவம் பகவானுக்கு எல்ல பகவானவர் எல்லா சக்தியோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத விபு இது அணையன பிரதர்ஷதே விபு அப்படிங்கிற ஒரு பதத்தினால காண்பிக்கப்படுகிறது நித்திய திருப்தசிய அவாப்த சகல காமசிய பகவத ஜகத் சிருஷ்டி லீலார்த்தம் இது கிரீடா தூலிகையா இத்தி சப்தேன ஞாபியத்தை சோ வந்து நித்திய திருப்தி பகவானுக்கு வந்து பொழுதுபோலையான இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு என்ன ஏதாவது ஆசையான இந்த உலகத்தை நம்ம சிருஷ்டி பண்ணி இங்க வந்து நம்ம இந்த ஆடையை போட்டுக்கணும் இந்த இந்த நதியில ஸ்நானம் பண்ணணும்லாம் அவருக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல நித்திய திருப்தா அவர் அவாப்த சகல காமசிய சகல விதமான காமத்தை அதாவது அவர் கூட இருக்கிறவர் யாரு சாட்சாத் லக்ஷ்மி அத்தனை நல்லதையும் கொடுக்குறவோ அவரை விட்டுட்டு அவர் எதுக்கு இங்க வரப்படாரு சோ நித்திய திருப்தசிய அவாப்த சகல கா அமசிய பலவிதமான ஆசைகளை அடைந்தவரான அந்த பகவதா ஜகத் சிருஷ்டி பகவானுடைய ஜகத் சிருஷ்டிங்கிறது எது அப்படின்னா லீலார்த்தம் தன்னுடைய ஒரு லீலயகாமிக்கு காண்பிக்கிறதுக்கோசரம் அதுக்கு தான் கிரீடா தூலிகையா இது சப்தேன ஞாபியது அததான் தான் கிரீடா தூலிகா அப்படிங்கிற அவரு ஒரு லீலையா பண்ணிட்டார் அவருக்கு வந்து இ இ டஸ் இன் நீட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு கிரியேட் திஸ் வேர்ல்டு அவர் வந்து எஃபர்ட்லெஸ்லி எஸ் கிரியேட்டட்ங்கிறது ஒண்ணு உன்னுன்னு இது சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு ஒன்று பெரிய மோட்டிவ் கிடையாது இஸ் ஜஸ்ட் ஒரு லீலா காரியம் ஒன் ஆஃப் லீலைகள் கேவலம் பகவான் ஸ்வீலையா ஜீவராசின் வாசாதி துக்க பங்கே நமஜ்ஜயதி மோட்ச உபாயம் அப்படி பிரதயதி இது தயாரூஷிதையா இது அனேன போதியதே சரி இப்படி வந்து சிருஷ்டியை பண்ணிட்டு இந்த உலகத்தை சும்மா இருந்த பகவான் சிருஷ்டிய பண்ணிட்டு இத்தனை ஜீவராசிகளையும் போட்டுட்டு அவளுக்கு வந்து பலவிதமான எல்லாரும் துக்கத்தை தானே அனுபவிக்கிறா அப்படின்னா அவர் அவளுக்கு மோட்ச உபாயமும் கொடுக்கறார் அப்படிங்கிறத தான் தயா ருஷி தயா அப்படிங்கிற ஒரு பதம் புரியுறதா சொன்ன கேவலம் பகவான் ஸ்வலீலையா தன்னுடைய ஒரு லீலா ஜீவராசின்னு நரக கர்ப்ப வாச துக்க பங்கே நிமெயதி நரக்க கர்ப்பம் நரக்கம்ங்கிற ஒரு கர்ப்பம் அதுல வாசாதி அதுல வசிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா துக்க பங்கம் பங்கம்னா ஷேரு துக்க பங்கே அந்த துக்கம்ங்கிற ஒரு ஷேர்ல இந்த ஜீவராசின்னு ந கேவலம் நிமஜயதி பகவான் பகவான் அந்த ஜீவராசிகளை இதுல அப்படியே முக்கி வைக்கல கித்தூ மோக்ஷ உபாயம் அப்படி பிரதர்ஷயது இதுலேருந்து வெளிவர உபாயத்தின்னு சொல்றார் அதுக்குதான் தயா ருஷி தயாதி தயா தயையில் நினைக்கப்பட்ட அப்படிங்கறது அதான் சொல்றான் புரியல ஒரு இங்குன்னு சொல்றாரு ஸ்ரீமான் இது விசேஷ பதம் சோ புருஷ சூக்தத்துல இதுதான் சொல்லியிருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கோசரம் ஸ்ரீமான்ங்கிற ஒரு விசேஷம் விசேஷம்ங்கிறது நவுனு உங்களுக்கு அந்த அந்த பதத்தை போட்டிருக்காரு ஏவம் விசேஷனானாம் சாபிப்ராயாது பரிகர அலங்காரம் சோ வந்து விசேஷனானாம் சாபிப்பிராயம் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த 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 சுதாம்சு கலித கலித்தோத்த கலித்தோத்தம் தாபம் ஹரத்து சிவகா அந்த வந்து சந்திரனை தலையில வச்சுருக்கிற அந்த சிவனானவர் தாபத்தை போக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாபஹரம்ங்கிற ஒரு காரியத்துக்கு திரிணேத்திரதாரின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க சரி வராது அதுவும் தான் சிவனுக்கு ஆனா இங்க வந்து அந்த கா தாபஹரணம்ங்கிற சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு அப்படின்னா எந்த சிவனானவர் தலையில வந்து சந்திரனை வச்சுட்டு இருக்காரோ தான் சோ அதே மாதிரி இங்க ஏவம் விசேஷனானாம் சாபிப்ராயாத்துன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த விசேஷ அதனால என்ன அப்படின்னா இங்க போட்டு இருக்கிற விசேஷணங்கள் எல்லாமே ஒரு அபிப்பிராய பூதமாக இருக்கு ஸ்ரீமான்னு போட்டார் அப்படின்னா ஏன் அப்படின்னா புருஷ சுத்தத்துல சொல்றப்பட்ட சொல்லப்பட்ட அந்த 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 போதையத்தும் ஸ்ரீமானிதி விசேஷிய பதம் அதுக்கு உகுந்த அப்செக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் இப்ப சொல்லிட்டு வந்தாரு இல்லையா விபுன்னு ஏன் போட்டார் அப்படின்னா அவர் அத்தனையும் சகல ஜகத் சிருஷ்டி லயத்துக்கு அதுக்கு உண்டான சக்தியோட இருக்கிறவர் அதனால அவர் விபு சரியா அதுக்கப்புறம் கிரீடா தூலிகான்னு ஏன் போட்டார் அவருடைய ஒரு லீலா விகாரம் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி அதுக்கப்புறம் கிருபா ரூஷிதா அப்படின்னா அதுக்குதான் இப்ப போட்டார் துக்க பங்கத்துல வந்து நிமஜ்ஜனம் பண்ணல மோட்ச உபாயம் கூட பண்றார் அப்படிங்கறதுனால அந்த adjective. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ் adjective. அதனால அந்த பரிகர அலங்காரம் பிரியதா அதே மாதிரி விசேஷ சியாபி பரிகர அங்குர அலங்காரம் எங்க வந்து விசேஷனம் சாபிப்பிராயமா அட்ஜெக்ட் வந்து சாபிப்பிராயமா இருந்ததுன்னா அது பரிகர அலங்காரம் அந்த எதுக்கு போறது பத்தியெல்லாம் அது விசேஷம் அந்த விசேஷம் வந்து சாபிப்பிராயமா இருந்துருத்தோ அதுனா அது பரிகரம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவகா சதுர்புஜா நாலு விதமான புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவர் அந்த சதுர்புஜர் தேவகா அப்படின்னு சொல்றோம் சோ வந்து இந்த சத்துர்புஜகாங்கிற அந்த விஷ்ணு அதுதான் விசேஷம் அவருக்கு விசேஷனம் வந்து சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா சரியா இந்த ஏன் இங்க போட்டோம் அப்படின்னா சதுஷ்டயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு நாலு கை இருந்தாதான் கொடுக்க முடியும் அப்படிங்கறதா சதுர்புஜகா அப்படின்னு போட்டிருக்கேன் இது கோலையானந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றது அதே மாதிரி இங்க வந்து ஸ்ரீவான்ங்கிற விசேஷம் இந்த இந்த ஒரு ிருக்கார் அதால சகல சம்பத்தும் இருக்கு இந்த மாதிரி பரிகரா கிரீடா ஏவ தூலிகா தயா ஏவ ரஞ்சன திரவியம்ங்கிற அவேத ஆரோபத்தினால ரூபக அலங்காரம் அனேன சித்திரசப்தே சிருஷ்டயோகோ ஜகச்சித்ரயோகோ அவேதஆரோபகாத் சுலிஷ்ட ரூபகம் சோ வந்து என்ன சித்திரசப்தங்கிறது ஒண்ணு சித்திரம் ஆலேக்கியம் இன்னொன்னு வந்து ஜெகத் வந்து சித்திரம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியஜனகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க சிருஷ்ட ரூபகம் டபுள் அர்த்தம் வந்து அதனால ஒரு ஆரோபம் ஏதேஷாம் சர்வேஷாம் அங்க அங்கிபாவேன சங்கர சங்கராங்க சங்கராலங்காரம் பாவம் அப்படின்னா ஒரு அலங்காரம் சொல்லாம இன்னொரு அலங்காரம் இங்க சொல்ல முடியாது பரிகர 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 அலங்காரம்ங்கிறது சாபிப்பிராய விசேஷத்துவாது அண்டு பரிகர அங்குரம்ங்கிறது சாபிப்பிராய விசேஷம் இது இல்லாம அது சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த ஸ்லேஷங்களும் இந்த கிரீடா தூலிகா இந்த ரஞ்சனம் இது எல்லாமே ஒன்னுத்துக்கு ஒண்ணு பரஸ்பரம் சகாய பூதமாக இருக்கிறதுனால இது இல்லாம அது சொல்ல முடியாது அப்படின்னா அது சங்கர அலங்காரம்னு ஒரு டைப் போகும் நிறைய அலங்காரம் வந்து ஒன்னுத்தோட ஒண்ணு மர்ஜாயி இந்த அலங்காரம் இல்லாம அந்த அலங்காரம் சொல்ல முடியாது பிரிக்க முடியாதுங்கிற இடத்துல உங்களுக்கு சங்கரம்ங்கிற அலங்காரம் வரும் சரியா அது வந்து அது வந்து க்ஷீர நீர நியாயம்னு வா சங்கரத்தை எப்படி பாலியும் ஜலத்தையும் பிரிக்க முடியாதோ மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது சங்கர அலங்காரம் தில தண்டுல நியாயம்னு வா எள்ளும் அரிசியும் சேர்த்துட்டா பிரிச்சு விடலாம் அதுக்கு சம்சிருஷ்டின்னு பேரு அலங்காரங்கள் ப பலவைகள் இருந்தாலும் இது இல்லாம அந்த அலங்காரம் சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சம்சருஷ்டின்னு ஒரு அலங்காரம் சரியா அப்புறம் வியாக்கரண விசேஷாக ஸ்ரீமான் நித்திய யோகே ஸ்ரீஷப்தாது மதுப்பு சோ ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி இது ஸ்ரீமான் அதுக்கப்புறம் அஜிஜனத்துங்கிறது ஜனி தாத்தோகோ நிஜந்தாத்து லுங் பிரதம புருஷ ஏகவச்சனம் பூத சாமானிய விவக்ஷயா லுங் பிரயோகம் சரியா இவ்வளோ கொடுத்துருக்கார் இது அத்தனை நீங்க பரீட்சையில் எழுத வேண்டாம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன மீனிங்கோ இந்த அன்வயம் பிரதிபதார்த்தம் எழுதினா போதும் இவ்வளோலாம் நீங்க எழுத வேண்டாம் கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் ஜனத்